லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரப் பூட் லோடர் தாங்க. ஸோ நம்மளுடைய சிஸ்டத்தில் பூட் லோடர் நம்ம எப்படி வந்துட்டு அதை ஆல்டர் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ப்ரியாரிட்டி செட் பண்ணுறது. ஸோ இப்போ டிஃபால்ட் ஓஎஸ் வந்து ஃபஸ்ட் ஓஎஸ் இருக்குது, செகண்ட் ஓஎஸ் இருக்குது அப்படின்னம்னா எதை என்னுடைய ஃபஸ்ட் ஓஎஸாகவும் எதை என்னுடைய செகண்ட் ஓஎஸாகவும் நான் வந்துட்டு செட் பண்ணுறது. அது போக என்னுடைய வெயிட்டிங் டைம் எவ்வளோ, 30 seconds இருக்குது அப்படின்னம்னா டைம் அவுட் செகண்ட்ஸுக்கு ரெடியூஸ் பண்ணுறது எப்படி, அப்படி எல்லாங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் டியூவல் பூட் வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னுடைய டெர்மினலில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு கோடு கொடுத்துக்கலாம். சூடோ நானோ இடிசி ஸ்லாஷ் டிஃபால்ட் ஸ்லாஷ் க்ரப். ஓகே ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய டிஃபால்ட் க்ரப்னுடைய டிஃபால்ட் ஃபைலுங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடிசிங்கிற ஃபோல்டருக்குள்ள எடிட் டு கான்ஃபிகர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்காதவங்க மேலே டேக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இடிசிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட் டு கான்ஃபிகர் ஃபைல். ஸோ நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய இடிசி ஃபைல்குள்ளே தான் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இது வந்து க்ரப்னுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல், இதுவும் இடிசிங்கிற லொக்கேஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ க்ரப் டிஃபால்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ க்ரப் டிஃபால்ட்டுங்கிறது நம்மளுடைய டிஃபால்ட் இண்டெக்ஸை காமிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு இங்கே இமேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய ஃபெரன் காமிக்குது, ரெண்டாவது வந்து கான்ஃபிகர் ஃபெரன் காமிக்குது, மூணாவது வந்து விண்டோஸ் காமிக்குது. ஸோ இப்போ வந்து என்னுடைய டிஃபால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆர்டர் வந்து ஜீரோவில் ஆரம்பிக்கும். என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து ஜீரோவில் ஆரம்பிக்கும், ரெண்டாவது நம்மளுடைய ஒன், அண்ட் தென் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2. இதுதான் நம்மளுடைய ஃபைல் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது என்னுடைய விண்டோஸை நான் டைரெக்டாக லோட் பண்ணணும், எடுத்த உடனே லோட் பண்ணணும் அப்படின்னம்னா இங்கே க்ரப் டிஃபால்ட் இருக்கு இல்லைங்களா, க்ரப் டிஃபால்ட் இங்கே ஜீரோன்னு இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ நான் 2 அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே அதை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் அவுட் செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 10 seconds இருந்தால் போதும், இல்லை ஒரு 5 seconds இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 10 seconds இருந்தால் போதும், அதனால் நான் இங்கே வந்துட்டு 10 கொடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபைலை வந்துட்டு ஃபைலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ அது எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சேவ் மாடிஃபைடு பஃபர் அப்படின்னு காமிக்கும். இந்த இடத்துல கீழே எஸ் இருக்கு இல்லைங்களா, ஒய் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஆகும், என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுடைய ஃபைல் வந்து என்டர் ஆயிடும். ஸோ எப்போவுமே கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து லோட் பண்ணணுங்க. ஸோ இப்போ லோட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா திரும்பவும் சூடோ கொடுத்துக்குங்க. சூடோ கொடுத்துட்டு அப்டேட் க்ரப் அப்படிங்கிற கோடு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஆல்டர் பண்ண கோடு எல்லாத்தையுமே எடுத்து நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய யூஇஎஃப்ஐ ஃபேம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய க்ரப் ஆல்டர் பண்ணுவோம். க்ரப் ஆல்டர் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு ஃபெரன் ஓஎஸ்க்குள்ளே லாகின் பண்ணணும். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உபுண்டு தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ண ஓஎஸ் அது டிஃபால்ட் ஓஎஸாக இருக்குது. ஸோ எடுத்த உடனே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு லோட் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னிங்கனா நம்ம க்ரப்பை ஓப்பன் பண்ணிட்டு க்ரப்பை ஆல்டர் பண்ணி நம்மளுடைய பூட் லோடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி டியூவல் பூட் வச்சிருந்தோம்னாலோ இல்லை ட்ரியோ பூட் வச்சிருந்தோம் அப்படின்னாலோ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃபால்ட்டாக பூட் ஆகணும், அது பூட் ஆகிறதுக்கு எத்தனை டிஃபால்ட் டைம் செட்டிங்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ரப் மூலமாக நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ எப்போ போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.